ஓகே, இது வந்து 12 பாவ முனைகள் சார், 9 கிரகம். 12 பாவ முனைகள் தான் ஜாதகத்துடைய விதின்னு சொல்லுவோம். விதினா என்னென்னா விதிக்கப்பட்டு, அது நேற்றே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ 1வது பாவத்துடைய விதியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா குரு, புதன், சனி, 3 கிரகம் சார். அதாவது இந்த பாவத்துடைய நட்சத்திர அதிபதி, அதாவது இந்த ஜாதகம் வந்து துலா லக்னம். துலா லக்னத்தில் விசாக நட்சத்திரத்தில் இந்த லக்னம் வந்து விழுது. அந்த விசாக நட்சத்திரத்துடைய ஓனர் யாருன்னா குரு. அந்த விசாக நட்சத்திரத்தை 9 பகுதியாக பிரிக்கிறோம். அதில் புதன் அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த லக்னம் விழுது. அந்த புதனை இன்னும் 9 பகுதியாக பிரிக்கும் போது சனிங்கிறது உபவ நட்சத்திரம் அப்படின்ட்டு. இந்த 3 பகுதியில் இந்த உபநட்சத்திரத்துக்கு தான் பவர் அதிகம் சார். ஏன் அப்படின்னா, தசை அப்படிங்கிறது பெரிய பேண்டு, புத்தி அப்படிங்கிறது ஒரு சின்ன பேண்டு, அந்தரங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன பேண்டு. அப்போது ஒரு சம்பவத்தை ஆரம்பித்து முடிக்கணும் அப்படின்னா தசைங்கிறது பெரிய பேண்டாக இருக்குதால் அது நீர்த்து போயிடுது, அது பெரிய பேண்டு. புத்திங்கிறதுக்கு ஒரு போதுமான அளவுக்கு காலம் இருக்குது. அந்தரங்கிறது ரொம்ப சின்ன லெவல் அப்படிங்கிறதால அதுக்கு வந்து பெரிய லெவலுக்கு பவர் இல்லை. அப்போ இந்த பவர்னு பார்க்கும்போது எதுக்கு அதிகமான பவர்னால், இந்த சப்ளாடு தான், ஒவ்வொரு பாவத்துடைய சப்ளாடு தான் அதிகமான பவர். அதுக்கு அடுத்த நிலையில் யார் பவர்னால் இவர் சப்ளாடு, அதுக்கப்புறம் ஸ்டார் லாடு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சப்ளாடு மட்டுமே எடுத்துக்குவோம். அதாவது இந்த பலனை நிர்ணயிக்கிறேன்னா இந்த ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60% பலன் வந்துடும் சார். இந்த ஏரியாவுக்கு 25% கொடுப்பினை நிர்ணயிக்க, இந்த ஏரியா 15% கொடுப்பினியை நிர்ணயிக்கும். நாம் என்ன பண்ணுறோம், ஆரம்ப நிலையில் நாம் இதை மட்டும் பார்த்தா போதுமானது. ஒரு 1000 ஜாதகம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 3 பார்க்கணும், ரொம்ப டெப்த்தாக அனலைஸ் பண்ணால். திருமணம் அப்படின்னா 7வது வீட்டு சப்ளாடு புதனையும் பார்க்கணும், சனியும் போய் பார்க்கணும், சுக்கரனையும் போய் பார்க்கணும். அதான் ரொம்ப டெப்த்தாக அனலைஸ் பண்ணால். இந்த புதன் நல்லா வந்துட்டாவே நீங்கள் சனியும் குருவும் பற்றி, சனியையும் சுக்கரனையும் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 60% நல்லா இருக்கிறதால இது ரெண்டும் கெட்டு போயிருந்தாலும் பிரச்சனை வராது. ஆனால் இந்த புதன் கெட்டு போயிட்டா சனியோ அல்லது சுக்கிரனோ நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு கிராஸ் செக் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு எப்பவுமே நம்ம பிரச்சனை வரும்போது அடுத்த செக்ஷன் என்னென்னு போய் பார்ப்போம். ஏன்னா இந்த புதன் அப்படின்ற கிரகம் நல்லா இருந்துட்டாவே மேரேஜ் லைஃப் நல்லா தான் இருக்கும். ஆனால் புதன் கெட்டு போயிடும் போது சனி நல்லா இருக்கா சுக்கிரன் நல்லா இருக்கான்னு போய் பார்ப்போம். அதனால் இப்போதைக்கு இந்த ஏரியா மட்டுமே, இப்போ நம்ம 3-4 கிளாஸில் இந்த 60% ப்ரொடிக்ஷனுக்கு தான் நம்ம வழியை காமிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஆரம்ப நிலையில், வாங்க சார் வாங்க சார், ஆரம்ப நிலையில் இந்த ஏரியாவை மட்டும் பார்த்தா போதும். இதில் இருக்கிற அனுபவத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெப்த்தாக அனலைஸ் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்த ஹையர் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இங்கே இருக்கிறவே கிட்டத்தட்ட 25 பேர் 30 பேர் இருந்தாலும் கூட இவங்க எல்லாம் அடுத்த கிளாஸுக்கு வந்து யார் வராங்களோ அவங்க தான் கொஞ்சம் டெவலப் ஆன மாதிரி. ஏன்னா எங்கள் படிக்கிறவங்க எல்லாருமே டெவலப் ஆகிறதில்ல, 10% தான். அது எந்த பெரிய கடவுளே வந்து நடத்துகிறாலும் கூட மாணவர்களில் 100 பேரில் 10% தான். அதை நல்ல வாத்தியாராக இருந்தால் ஓகேங்களா, எனக்கு 5% குறைப்பாங்க. 100 பேர் படிக்கிறாங்கன்னா 5 பேர் டெவலப் ஆவாங்க, 95 பேர் போயிடுவாங்க. அந்த 95 பேர் வரத்தால் தான் அந்த 5 பேர் டெவலப் ஆகிறாங்க. இப்போ நான் கூட பண்ணலாம், இங்கே ஒரு ஆளுக்கு 30,000 வாங்கலாம், 2 பேர் வருவாங்க, 2 பேருக்கு மட்டும் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து இங்கே இருக்கிற அமௌண்ட்டோட கம்மியாக தான் இருக்காங்க, பண்ணிவிட்டு போகலாம். ஆனால் என்னென்னா அதில் எனக்கு விருப்பம் இல்லை. தேவையில்லாமல் நிறைய பணத்தை ஒருத்தர்கிட்ட வாங்கிறத விட குறைந்த கட்டணத்தில் நிறைய பேர் பார்ப்போம், வாய்ப்புகளை கொடுப்போம், யார் தேடுறாங்களோ அவங்க தேடணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அந்த வகையில் ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ 1வது வீட்டை பற்றி அனலைஸ் பண்ணுறோம். 1வது பாவத்திலே கொடுப்பணி எப்படி இருக்குது? அப்போது என்னென்னா, 1வது பாவத்தோட காரகங்கள் உங்களுக்கு தெரியணும் சார். நேற்று கொடுத்தலையே ஒரு பேப்பர், அதில் 1வது பாவத்தோட காரகத்தை நல்லா உறக்க படிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தால் ஒன்று ஒன்றா படிங்களேன். கண்ணா ஒன்று 1வது பாவம் சார், தலையில் இருக்கு இல்லையா? இந்த காரகம் வெறும் தலை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் சார் சொல்லணும். இதுலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும், இந்த ஜாதகத்துக்கு தலை சம்பந்தமான பிரச்சனை இருக்கா இல்லையா, அதுதான் 1வது. 1வது வீடுங்கிறது தலைன்னு சொல்கிறதால தலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இருக்கா இல்லையா,
இந்த ஒன்றாவது வீடு நல்லா இருந்தால் அடிக்கடி தலைவலி வராது. ஜென்ரலாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்து தலைவலிங்கிறது ஜென்ரலாக எல்லாருக்கும் வரும். எப்போ தலைவலி வரும்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை நடக்கும், புருஷனால் வந்து வேடிக்கை பார்ப்போம், அப்போ என்ன ஆகுனா இதையே நினைக்கும் போது ஒரு தலைவலி வரும். தலைவலி வரத்தோட மெயின் நோக்கமே நம்ம மூளை வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பிரச்சனையான விஷயத்தை வரும்போது இயற்கையாக தலைவலி வரும். இது எல்லாருக்கும் வருதான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வராது. எனக்கெல்லாம் தலைவலியே வந்ததில்லை இது வரைக்கும். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரே தலைவலிக்குது சார், வீட்டுக்கு போனாலே ஒரே தலைவலி சார், அதனால தான் 10 மணிக்கு மேலே போவோம் சார், ஒய்ஃப்லாம் படுத்து தூங்கிட்ட பிறகு நானே சமையல் போட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு வீட்டு விட்டு கிளம்பிடுவோம் சார், ஏன்னா பார்த்தாவே தலைவலிக்குது சார் இருக்குன்னு. நிம்மதியாக இருக்க வேண்டியது சார், வந்து ஏதாவது ஒன்று நொய் நொயின்னு பேசிகிட்டு இருப்பாங்க சார், எங்கள் அம்மாவையும் எங்கள் பொண்டாட்டியும் நான் பார்க்கறதே இல்லை, அவங்க தூங்கிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிறகு தான் உள்ளே நுழையிறது அப்படிங்குவார். அப்போ இந்த தலைவலி இந்த ஒன்றாவது வீடுங்கிறது தலை சம்பந்தமான பிரச்சனை இருக்கா? இது மட்டும் இல்லை, இந்த ஒன்றாவது வீடு நல்லா இருந்தால் ஒரு வண்டியில் போயிட்டே இருக்கார் கீழே வீரார், ஒன்றாவது வீடு நல்லா இருந்தால் தலையில் அடிப்படாது. இந்த தலைங்கிறது என்னென்ன விஷயத்தை சொல்லுது பாருங்கள், தலைன்னு ஒரு வார்த்தை தான், நம்ம எப்படி போச்சுன்னா கீழே வேறாரு ஆனால் தலையில் அடிப்படாது. இப்போ ஒன்றாவது வீடு கெட்டு போச்சுன்னு வச்சுக்கலேன், ஒன்றாவது வீடு கெட்டு போச்சுன்னா என்ன, இந்த 8 12 தொடர்பு கொண்டா கரெக்டாக தலையில் மட்டும்தான் அடிப்படும். அப்போ அது முக்கியமான பார்த்தீங்கன்னா நீங்கள் காரகத்திலே முதல் வார்த்தை தலை, இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இப்போ 12 பாவத்துக்கு லக்ன பாவத்துக்கு முதன்மையான பாவம் அதை தலையை சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் சார் நெற்றி, நெற்றி வேறு எதில் சார், இந்த இடத்துல மூளை இருக்குது சார், எங்கெங்கெல்லாம் மூளை இருக்கும். தலைங்கிறது எந்த எது வரைக்கும் தலையோட ஏரியா பார்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவோட பார்டர் பாகிஸ்தானோட பார்டர்னு சொல்கிறோம் இல்லையா, இது தலையோட பார்டர் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து மூளை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது அதுக்கு பேர்லாம் தலை. இதுக்கு கீழே இருக்கிற பகுதி முகம். ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்து நேராக தலையில் ஓட்ட போட்டிங்கன்னா நேராக, அதாவது ரொம்ப ஆங்கிள் மாறாமல் ஒரு 90 டிகிரியில் நீங்கள் போட்டிங்கன்னா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் மூளை இருக்கோ, மூளை எந்தெந்த ஏரியாலாம் டச் பண்ணுதோ அது எல்லாம் தலை. இங்கே ஓட்ட போட்டால் மூளை இருக்கா சார் இங்கே, இதுக்கு பேர் முகம். ஓகேங்களா, இந்த இடத்துல மூளை இருக்குது. இந்த மெடிக்கல் தெரிஞ்சவங்க யாருனா இருந்தாலும் இருக்கா சார் இங்கே இந்த மூளை இங்கே இருக்கு இல்லையா, இங்கே இடத்துல இந்த இடத்துல இருக்கிற மூளை வந்து வள அதாவது என்ன சொல்லுவோம்னா உண்மையான தெரியல, படித்தது நோக்கு தான், சென்டிமெண்ட்டு சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக இந்த மூளை வேலை செய்யணும். இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல லாஜிக்கல் விஷயங்கள் இருக்கும், அங்கேயும் அகம்புறம் இருக்குது. வலது பக்கமாக இருக்கிறது சென்டிமெண்ட்டாகவும் இடது பக்கமாக இருக்கிறது லாஜிக்காகவும் வேலை செய்யும். இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணால், இந்த ஜாதகத்தில் மூளை தலைன்னு சொல்லிட்டு இல்லையா, இவருடைய மூளை சென்டிமெண்டான வேலை செய்யுமா லாஜிக்காக வேலை செய்யுமா, அந்த விஷயம் இதிலே அடைக்கணும் சார். ஓகேங்களா, இப்போ ரெண்டு காரகத்தை வச்சு இதை எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். புதன், புதன் லக்ன சப்ளாட், ஓகேங்களா, லக்ன சப்ளாட் என்பது புதன். இந்த புதனை நீங்கள் நேராக எடுத்துகிட்டு வரீங்க, எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறீங்க. இந்த புதன் வந்து சனியோட நட்சத்திரத்தில் புதனோட உபநட்சத்திரத்தில் இருக்குது, புரியுதா பாருங்கள் சார். அதாவது இது கிரகம், இது நட்சத்திரம், இது உபநட்சத்திரம். ஸ்லோவாக போகிறேன், முதல் ஜாதகத்தை மட்டும் ஸ்லோவாக போகிறேன். இது புதன், இந்த புதன் வந்து சனியோட நட்சத்திரம், புதனோட உபநட்சத்திரம். அதாவது ஒரு கிரகம், இது இப்போ லக்ன சப்ளாடு வந்து புதன், இந்த லக்ன சப்ளாடு புதன்கிறது யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் இந்த டேட்டில், இப்போ இந்த இது ஒரு டேட் 29/11 என்ன டேட் சார், இது 29/11/1972 3:03:50 ஆரணிங்கிற ஊரில் பிறந்திருக்கார் இது. ஓகேங்களா, இந்த ஜாதகத்தோட அமைப்பில் இப்போ இதே டேட்டா பொறுத்த 30/11 போட்டிங்கன்னு வச்சுக்கலாம் சார், 30/11 போட்டு ஒரு 4 நிமிஷம் கூட்டிட்டிங்கன்னா இதே பாவமொழி தான். ஓகேங்களா, சரி என்ன பண்ண, 28/11 போட்டு 4 நிமிஷம் குறைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இதே டிட்டோ இதே தான் வரும். ஏன்னா பூமியோட அமைப்புங்கிறது இன்றைக்கி இருந்த இடத்துக்கு நாளைக்கு 1 டிகிரி தள்ளி நிற்கும், அதுதான் கான்செப்ட். 4 நிமிஷம் கூட்டிங்கன்னா
இதே பாவமுனை அப்படியே வந்துடும். ஆனால் கிரகங்கள் மாறிடும். கிரகத்தில் நாளைக்கு புதன் என்ன பண்ணுவார்னா, ஒரு நாள் கூட்டும் போது சனி புதன்கிறது சனி கேதுவாக மாறும். குறைக்கும் போது சனி சனியாகும், தசாபுத்தி மாறும். இந்த நாலு பிளானெட், அதாவது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த நாலு பிளானெட்டோடைய சப்லாடு மாறிடும். அதனால் ஜாதகத்தில் நிறைய விளைவுகள் வரும், ஓகேங்களா? அதனால் இப்போ ஒரு கிளாஸ் நடத்தும் போது ஒரு ஸ்டூடெண்ட்டை சொன்னார், சார் நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஓகே தான், இது வந்து விதின்னு சொல்கிறீங்க, ஆனால் நாலு நிமிஷம் கூட்டும் போது அப்படியே தானே இருக்குது, அப்போ என்ன லாஜிக் அப்படின்னார். நாம் இதை மட்டும் எடுத்துக்கல, இந்த விதியை எடுத்து இந்த மதியோட கனெக்ட் பண்ணோம். இது பாவமுனை. இந்த பாவமுனைங்கிறது நமக்கு மட்டுமே சொந்தமானது. இது பூமியோட சுயேட்சி. இந்த பூமி இருக்குது பார்த்தீங்களா, பூமி தன்னைத்தானே சுற்றுது பாருங்கள். அந்த சுயேட்சியை 12 டிவிஷனாக பிரிச்சிடுறோம், அதுதான் இது. இது பூமிக்கு வெளியே இருக்கக்கூடிய கிரகம், ஓகேங்களா? ஜாதகத்தில் அதாவது வேகமாக நகருது. நாம் பூமியில் இருக்கிறதால பூமியோட சுயேட்சியை பற்றி பேசுகிறோம். ஒருவேளை நாம் இன்னும் ஒரு 20 வருஷம், 25, இல்லை ஒரு 50 வருஷம் கழித்து நம்மளுடைய பசங்க செவ்வாய் கிரகத்துக்கு விசா வாங்கி போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன், வரணும் சொல்ல முடியாது. செவ்வாயில் உயிர் வாழ்த்துக்கான அமைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பூமிக்காரங்க நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, என்ன ஒன்று ரிப்பேர் ரொம்ப இடம் வந்து கரடுமுரடாக இருக்கும் செவ்வாயில். அங்கே போயிடும்போது என்னன்னா, செவ்வாயுடைய சுயேட்சி பார்த்தீங்களா, அதுக்கு லக்னம் கணிக்கும், ஓகேங்களா? அப்போ இந்த ஏன்னா லக்னங்கிறது நிறைய பேருக்கு புரியாமல் இருக்குது, ரொம்ப நிறைய ரூல்ஸ் நிறைய இது இருக்குது விளக்குங்கள் லக்னத்துக்கு. பூமி தன்னைத்தானே சுற்றுவது தான் லக்னம், வேறு எதுவும் இல்லை. ஏன் பூமி தன்னைத்தானே சுற்றுத்த லக்னமாக எடுக்கிறோம், ஏன் சுக்கரன் கூட சுற்றுது, அதையா எடுக்கலன்னா சுக்கரனில் நாம் இல்லை, நாம் இருக்குது பூமியில், ஓகேங்களா? இதை இதோட கம்பேர் பண்ணுறோம். ஒன்றாவது வீடு இது புதன். இந்த புதன் என்ற கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இந்த பிறக்கும் போது இந்த டேட்டில் ராசி கட்டத்தில் எந்த பாகையில் இருக்கிறாரோ அந்த பாகை, இது சனியோட நட்சத்திரத்தில் 6 டிகிரி சம்திங் இருக்கும், என்ன சார் 6 டிகிரி 11 மினிட்டா 6 டிகிரி 50 மினிட்ல இருக்கு இல்லையா. இந்த புதன் எப்படி இருக்காருனா, சனியோட நட்சத்திரத்தில் புதனோட உப நட்சத்திரத்தில், ஓகேங்களா? இதை போட்டுட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த புதன் லக்னத்துக்கு உபநட்சத்திரமாக இருக்கக்கூடிய புதன் வேறு எதனா வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்ப்போம். லக்னத்துக்கு உபநட்சத்திரமாக இருக்கக்கூடிய புதன் வேறு எதனா வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்ப்போம். 1வது வீட்டுக்கு இருக்கிறாரு, 3வது வீட்டுக்கு இருக்கிறாரு, 7வது வீட்டுக்கு இருக்கிறாரு, 9வது வீட்டுக்கு. அப்போ 1, 3, 7, 9 அப்படிங்கிற வீடுகளுக்கு இந்த புதன் வந்து உபநட்சத்திரமாக உள்ளார். இப்போ இங்கேயே ஒரு ரிசல்ட் ஒன்று நமக்கு தெரியும், ஒரு சூட்சுமம் என்னன்னா, ஒரு பாவத்துடைய உபநட்சத்திரம் தன்னுடைய பாவத்தை கெடுக்கக்கூடிய வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக அமைந்தால் அது முதல் ரவுண்டில் அது கெட்டு போச்சு. ஒரு பாவத்துடைய உபநட்சத்திரம் தனது பாவத்துக்கு பாதகமான பாவத்துக்கு, உதாரணத்துக்கு 1வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருக்கக்கூடிய புதன் 8வது வீட்டுக்கும் உபநட்சத்திரமாகவும் 12வது வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வந்தால், 1வது பாவம் வேலை செய்யும் போது 8, 12 கூட சேர்ந்து வேலை செய்யும். ஜானியார்னா மோனசருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சார். அப்போ இந்த ஜாதகத்தில் 1வது வீட்டு உபநட்சத்திரம் 3, 7, 9க்கு உபநட்சத்திரமாக அமைந்ததால் இங்கே அது என்ன பண்ணுதுன்னா, தனக்கு சாதகமான வீட்டுக்கே உபநட்சத்திரமாக வருது. அப்போ அது ஒரு கூடுதல் சிறப்பு, ஓகேங்களா? அது ஒரு கூடுதல் சிறப்பு. அதாவது நீங்கள் எம்ஏ இது படிக்கிறீங்க, இங்கிலீஷ் படிக்கிறீங்க, பிஏ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறீங்க, அப்புறம் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அப்புறம் பிஹெச்டியில் இங்கிலீஷே படிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு சாதகமான அமைப்பு, ஓகேங்களா? பிஏயில் ஒரு படிப்பு படிச்சுட்டு முரண்பாட்டாக அப்படியே ஆப்போசிட்டாக எம்ஏ நம்ம வந்து பிஏ படித்து முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு மெக்கானிக்கல் லைனில் போகிறோம் வச்சுக்கோங்க, ஒரு ஆர்ட் லைன் முடிச்சுட்டு மெக்கானிக்கல் லைன் போகும்போது இதுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி சார். உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரிங்களேன், ஒருத்தர் ஏடிஎம்கேவில் நகர செயலாளராக இருக்கார், மாவட்ட செயலாளராக டிஎம்கே போகிறார், இல்லை எம்எல்ஏ செயலுக்கு டிஎம்கே போகிறார், இது எப்படி சார் இருக்காது, ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது இல்லையா? அப்போ ரெண்டுமே பிரச்சனையாக போயிடும் இல்லையா. அந்த மாதிரி முரண்பட்ட பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக ஒரு பிளானட் வராமல் இருப்பது சிறப்பு. அதுலேயும் முக்கியமாக அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி, 8க்கும் 12க்கும் ஒரு பிளானட்டு உபநட்சத்திரமாக வரக்கூடாது ஃபஸ்ட்டு.
தன் பாவத்துக்கு 8-12 எதுவோ அதுக்கும் உபநட்சத்திரமாக வரக்கூடாது. அப்படி வந்தால் என்ன ஆகுனா, இந்த பிளானட் எப்படி இருந்தாலும் ஆபத்து தான். அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் எதுவானா இருந்துட்டோம், முதல்ல ஒரு கிரகம் தனது பாவத்திற்கு சாதகமான பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வருவது சிறப்பு. அது 8-12 இருக்கக்கூடாது. எப்போதுமே ஒரு கிரகம் ஒரே ஒரு வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வருவதை விட ஒரு 4-5 பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வருது, அந்த கிரகம் வந்து ரொம்ப ஒரு வெயிட் ரோல் இருக்கும் மாதிரி கணக்கு சார், ஒரு வெயிட் ரோல் மாதிரி. என்னது 6வது பாவத்தை தொடர்பு கொண்டால் பெரிய அளவுக்கு பிரச்சனை தராங்க சார். 8-12 வரும்போது தான் ஒற்றைப்படை பாவமாக தொடர்பு கொள்ளும்போது ரொம்ப நல்லது தரும். அதாவது என்னென்னா, நம்ம தீய பாவங்கள்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5, 9, 8, 12 நம்ம தீமையான பாவம் சொல்கிறோம் சார். ஏன்னா 5, 9 புறம் சார்ந்த விஷயத்துக்கு தீமை, 8, 12 அகம் சார்ந்த விஷயத்துக்கு தீமை. 5, 9 வரந்தால் 5, 11 பரவாயில்ல, இல்லைன்னா 3, 9 வரலாம், இல்லை 2, 8 வரலாம், இல்லைன்னா 6, 12 வரலாம். இது வந்து விதிவிலக்கு பரவாயில்லங்கிற மாதிரி, ஓகேங்களா? அந்த வகையில் இந்த லக்ன சப்லாடு 1, 3, 7, 9 இந்த 9 வராமல் தான் நல்லா தான் இருக்கும். 9ங்கிறது லக்னத்துக்கு எடுத்து கெடுதல் பண்ணாது. அது 10க்கு 12 பாவமாக போயிட்டதால தொழில் சம்பந்தமான சிந்தனை வந்து குறைவாக இருக்கும். இது பின்னாடி நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இது ஏற்பட்டாச்சுங்களா? இதுக்கப்புறம் சனி. சனி இங்கே எங்கேயாவது இருக்காருன்னு பாருங்கள், எங்கேயாவது இருக்காங்க இல்லைங்கிறதால இப்போ இந்த ஏரியாவை விட அடுத்து பலம் வாய்ந்தது எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான். இந்த ஏரியாவில் எங்கேயாவது இருக்கிறான்னு பாருங்கள், நீங்கள் எங்கே இருக்கீங்க? 1, 4, 7, 10 அதுக்கப்புறம் புதன். புதன் அப்படியே ஏற்கனவே போட்டது, அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட்டு போட வேண்டியதான், ஓகேங்களா? இப்போ இது கிரகம், இது நட்சத்திரம், இது உபநட்சத்திரம் சார். இந்த ஏரியாவுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலம்னு சொல்லுவோம் சார். இந்த ஏரியாவுக்கு பேர் அந்த ஆங்கிலத்தில் சொன்னால் சோர்ஸ். இந்த ஏரியாவுக்கு பேர் என்னென்னா சம்பவம்னு பேர். இது தீர்மானித்தல் பேர். அதே மாதிரி இந்த ஏரியாவுக்கு மேட்டர்னு பேர். இதுக்கு டிசைடர்னு பேர். இது ஸ்டார், இது நட்சத்திரம்னு சொல்லுவோம். தாங்கிலத்தில் ஸ்டார்னு சொல்லுவோம், இது சப்னு சொல்லுவோம். இது மேட்டர், இது டிசைடர். இல்லைன்னா இன்னொன்று புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லதுன்னா, இது முதல் பகுதின்னு சொல்லலாம். இது 2வது பகுதின்னு சொல்லலாம். இது முதல் பகுதி, இது 2வது பகுதி. இப்போ இந்த புதன் வந்து என்ன ஆகுதுன்னா சனியாக மாறுகிறது. அதாவது ஒரு கிரகம் அது நின்ற நட்சத்திரம் எதுவோ அதுவாக தன்னை மாற்றிக்கொள்கிறது. அப்போ இந்த புதன் வந்து சனியாக மாறுகிறது, சரி. அதுக்கப்புறம் சனியாகவும் மாறுது, அதுக்கப்புறம் புதனாகவும் மாறுது. சனியாக மாறுதுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனிங்கிறது தமிழ்நாடுன்னு எடுத்துக்கங்க, புதனுங்கிறது கோயம்புத்தூர் தான் எடுத்துக்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊரும் கோயம்புத்தூர் மாதிரி இருக்க, ஓகேங்களா? கோயம்புத்தூர் மக்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப மரியாதைக்குரிய மக்கள், ஓகேங்களா? அப்போ இந்த புதன் என்பது தான் இந்த ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது. இது வந்து முதல் பகுதி, இது 2வது பகுதி. இந்த சனி என்பது, புதன் என்பது சனியாக மாறிச்சு இல்லையா? இப்போ இந்த ஏரியாவை அப்படியே மறந்துடுங்க, இது அப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இந்த 2த்தை மட்டும் எடுத்துக்கோ. நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும், உபநட்சத்திரம் அதற்கு சாதக பாதகத்தை தீர்மானிக்கும். அதனால தான் தீர்மானித்தேன்னு சொல்கிறோம். இப்போ நட்சத்திரம் பார்க்கும்போது 1வது வீடு காமிக்கிறா, காமிக்கிற இந்த 1வது வீடு தொடருமா தொடராதா? நட்சத்திரம் காமித்த இந்த 1வது வீட்டை உபநட்சத்திரம் ஆதரிக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். நட்சத்திரம் 1வது வீட்டை காமிக்குது, உபநட்சத்திரம் 1, 3, 7, 9 காமிக்குது இல்லையா? இந்த 1வது வீட்டை கெடுக்கிற வீடு எது சார்? 12, அப்புறம் சார் 4, 8, 12, ஓகேங்களா? இந்த 1வது வீடு அகம் சார்ந்த அணியா புறம் சார்ந்த அணியா? அகம் சார்ந்த அணி இது சார். அப்போ 2 ஒரே அணி தானே, ஒரே அணி ஒன்றுக்கொன்று வளர்த்துக்கொள்ளும். அதனால் இங்கே இது 1வது வீடு ஒற்றைப்படை, இங்கே இருக்கிறது எல்லாம் ஒற்றைப்படை,
அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணோம்னா, இந்த ஒன்றாவது வீடு இங்கேயும் வேலை செய்யுது, இந்த இடத்துலையும் வேலை செய்யுது, தொடர்ந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிடுறோம் சார். அப்போ இங்கே ஒன்றாவது வீட்டை போட்டாச்சு. இங்கே நாலாவது வீடு இருக்குது, நாலாவது வீடு ரெட்டை படை பாவம், இங்கே இருக்குது ஒற்றை படை பாவம். அப்போ நாலாவது வீட்டுக்கு ஒரு ஆபத்து இருக்குது. நட்சத்திரம் காட்டிய நாலாவது வீடு வீட்டை உபநட்சத்திரம் எப்படியாவது தடுக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நாலாவது வீட்டை தடுக்கக்கூடிய வீடு எது அப்படிங்கிறத அப்படியே பார்க்குறீங்க. நாலாவது வீட்டை தடுக்கக்கூடிய வீடு எது? 3, 7, 11. இங்கே எங்கேயாவது 3, 7, 11 இருக்கா? 3 இருக்கு. அப்போது ஒரு பாவத்துக்கு 12வது பாவம் அந்த பாவத்தை உடனடியாக துண்டிக்கும், சம்பவம் ஆரம்பித்த உடனே துண்டிக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நாலாவது பாவத்தை கட் ஆகிட்டு இந்த 3வது பாவம் அங்கே வந்துடுது. ஓகேங்களா? அடுத்து 7வது பாவம். 7வது பாவத்துக்கு இது சாதகமாக பாதகமா? சாதகம் தான். அப்போ 7வது பாவம் அப்படியே தொடருது. 10வது பாவத்துக்கு சாதகமாக பாதகமா? 10வது பாவத்துக்கு 12வது பாவம் ஆகிறது. 10வது பாவம் கட் ஆகிடுது, இங்கே 9வது பாவம் வந்துச்சு. ஓகேங்களா? இப்படியும் பார்க்கலாம். அல்லது இன்னொரு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சப்தமாக பாவம், இது ஒரு சப்தம பாவம். நம்ம நேற்று நம்ம பார்த்தோம், நம்ம சப்தம பாவம் சொன்னோம் இல்லையா. இந்த சப்தம பாவத்துக்கு மட்டும் என்னென்னா, நேற்று கொஞ்சம் லேட்டாக இடத்துல கொஞ்சம் கன்வியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த சப்தம பாவத்துக்கு என்ன ஒரு சிறப்புனா, இந்த 1, 7ங்கிறத கெடுக்கணும் அப்படின்னா 6, 12 வந்தால் தான் கெடுக்க முடியும். ஓகே, அதாவது இப்போ 7வது வீட்டை கெடுக்கக்கூடிய வீடு 6. இந்த 7வது வீடு 1வது வீட்டோட ஜோடி சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கலேன், என்னாகும் அப்படின்னா, இந்த 6வது வீட்டை இந்த 1வது வீட்டை கெடுக்கக்கூடிய வீடு 4, 8, 12 தான், 6 வந்து கெடுக்காது. நீங்கள் வேணா ரிவர்ஸில் பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு இது 8வது பாவமாக போயிடுறதால, இந்த வீட்டுக்கு இது 8வது பாவமாக போயிடுறதால இங்கே 6வது பாவம் வந்து விரிவாக செயல்பட முடியாது. ஆனால் தனியாக 7 வந்துச்சுன்னா என்னாகும்னா, அப்போ காலி, அப்போ 6வது பாவம் தான் வேலை செய்யும். இந்த 7 வந்து 1வது பாவத்தோட சேர்ந்து வருதுன்னு பார்க்கும்போது, அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 6வது பாவத்தால் செயல்பட முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 6வது பாவம் இன்னொரு ஜோடி சேருது, 12ங்கிற ஜோடி சேர்த்துதுன்னு வச்சுங்களேன். இப்போ 1, 7க்கு அப்படியே 12வது பாவம் 6, 12. அப்போ இந்த 6, 12 தான் வேலை செய்யும். அதாவது என்னன்னா, இந்த ஜோடி பாவத்தை பொறுத்தவரைக்கும் இது திரிகோண பாவம். திரிகோண பாவத்துக்கும் இந்த சப்தம பாவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, திரிகோண பாவங்கள் என்பது எல்லா பாவமும் தனித்தனியாக இருக்கு. 3வது பாவம் தனி, 7வது பாவம் தனி, 11வது பாவம் தனி. 3வது பாவம் எப்படி கெட்டு போகும்னா, 2வது பாவத்தாலேயோ அல்லது 6வது பாவத்தாலேயோ அல்லது 10வது பாவத்தாலேயோ. இந்த 3 பாவத்தில் 1 பாவம் வந்தாவே 3வது பாவம் கலகலத்து போயிடும். அதில் குறிப்பாக வந்து 2, 10 வரும்போது 3வது பாவம் அவுட் ஆகிடும். 8வது பாவத்தை கெடுக்கக்கூடியது 3, 7 அவுட் ஆகிடும். ஆனால் இங்கே சப்தம பாவங்கிறது ஜோடி பாவம், ஒரு ஜோடி பாவத்தை கெடுக்கக்கூடியது இன்னொரு ஜோடி பாவத்தால் தான் முடியும். பாருங்கள், 2, 8 கெடுக்கக்கூடியது எதுனா 1, 7. அப்போது 5, 11 கெடுக்கக்கூடியது சார் 4, 10. 5, 11னா என்னென்னா, ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக இருத்தல். இந்த காரகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒருவருக்கொருவர் உணர்ச்சிகளை பரிமாறிக்கொள்ளுதல். ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா, நீங்களும் உங்கள் நண்பரும் வந்தோன்னா ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது கலகலப்பாக இருக்குதுங்கிறது 5, 11. 4, 10னா என்னென்னா, ஒருத்தர் வராருன்னு டக்குன்னு முகத்தை திரும்பிக்கிது, அவ்வளோதான். சண்டைலாம் போகிறது இல்லை, ஏன்னா 8லாம் வரலைங்க. அவர் அங்கே வராருன்னு தெரிஞ்ச உடனே நாம் என்ன பண்ணுறது, வேறு வழியில் இப்படி அவர் ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காருன்னா நாம் என்ன பண்ணுறது, இது வழியாக வந்துட்டு இங்கே புக்கு பார்த்துட்டு அவர் அதை புரிஞ்சுக்குவார். புரிஞ்சுக்கிட்டாப்புல அப்படியே போயிடுவார். அதான் 4, 10. 2, 8ங்கிறது ஒருவருக்கொருவர் பிரச்சனைகளை பரிமாறிக்கொள்ளுது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த வீட்டுக்கு 12வது வீடு. 4, 10ங்கிறது ஒருவருக்கொருவர் அஃபெக்ஷன் இல்லாமல் இருக்குது, போட்டி தொழில் அப்படின்னு சொல்லுவோம். 3, 9ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அவருக்கு ஃபோன் பண்ண வேண்டியது, ஐயா நான் அந்த கல்யாணத்துக்கு வரேன், எத்தனை மணிக்கு வரீங்க, எந்த வண்டியில் போகிறீங்க, நானும் அதே வண்டியில் வந்துடுறேன். உடனே அவர் என்ன பண்ணுவார், நான் கிளம்பிட்டேன்,
கார் எடுத்துட்டு வரேன், உங்கள் வீட்டுக்கு நேராக வந்துடுறேன், ரெண்டு பேரும் கார்லேயே இருக்கிறோம், மூணு ஒம்பதுங்கிறது ரொம்ப அஃபெக்ஷன். ஏன்னா நாலு பத்தை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு. இந்த மாதிரி சார் ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த பாவத்துக்கு 12வது பாவம் அந்த பாவத்தையும் கெடுக்கும். 6-12 கெடுக்கக்கூடியது 5-11, 5-11 கெடுக்கக்கூடியது 4-10, இந்த மாதிரி சார். அப்போ 3-9 கெடுக்கக்கூடியது சார், 4-10 கெடுக்கக்கூடியது அதுதான் சார். இப்போ இங்கே பாருங்க, 1-7 ஒரு பாவம் இருந்தா சப்தம பாவம், இந்த 1-7 கெடுக்கக்கூடியது எது? 6-12 இங்கே இருக்கா? அப்போ 1-7 கொண்டாந்து இங்கே போட்டுருக்கு. அதாவது நீங்கள் ஒரு சுவிட்சை ஆன் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஃபேன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது ஓடிக்கிட்டே இருக்கும் சார். எப்போ ஆஃப் பண்ணுறீங்களோ அப்போ நிற்கும். இப்போ 1-7 ஆஃப் பண்ணக்கூடிய பாவம் எதுன்னா 6-12. இங்கே 6-12 இல்லைங்கிறதால 1-7 ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்க, அந்த மாதிரி புரிஞ்சுக்கங்க. 1-7 வந்துட்ட பிறகு இது ஆஃப் பண்ணக்கூடிய பாவம் 6-12 தான். அப்போ 1-7 கொண்டாந்து இங்கே போட்டுட்டீங்க. 4-10 ஆஃப் பண்ணக்கூடிய பாவம் எது சார்? 3-9 இங்கே இருக்கா? இங்கே அப்போ 4-10 கட் பண்ணிவிட்டு 3-9 கொண்டாந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே இருக்கிற பாவம் எல்லாம் இங்கே வந்துச்சான்னு பாருங்கள். ஒரு வேளை வராமல் இருந்தால் அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய பாவம் இங்கே எங்கன்னா இருக்கான்னு பாருங்கள், அப்போ தெரிஞ்சிடும். உதாரணத்தை சொல்ல பாருங்களேன், நட்சத்திரத்தில் 7, உபநட்சத்திரத்தில் 8. நட்சத்திரம் காட்டிய வீட்டை உபநட்சத்திரம் தடுக்குதா சார்? தடுக்கவில்லை. பாருங்கள், இந்த 7வது பாவத்தை கெடுக்கக்கூடியது 6-2-10. 2-10 தான், 2-10 இல்லைங்கிற வேலை இங்கே 7 வேலை செய்யுது. சரி, 8 வேலை செய்யுமா? 8 வேலை செய்யுமான்னு பார்த்தீங்கன்னா, 8வது வீட்டுக்கு 12வது வீடு 7வது பாவம் ஏற்கனவே இயங்கிட்டு இருக்குதால 8வது பாவம் வேலை செய்யாது. ஆனால் நம்ம டெப்தாக பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 7 வந்து ஒரு 90% வேலை செய்யும், கடைசியாக வேறு 8 வேலை செய்யும். ஏன்னா 7வது பாவம் இங்கே 9 வரும்போது என்ன ஆனால் இந்த 7வது பாவத்தையும் 9வது பாவம் வரவேற்குது. அப்போ ரெண்டும் வேலை செய்யும், 7-9 ரெண்டுமே நல்லா வெயிட்டாக வேலை செய்யும். ஏன்னா ஒரு பாவத்துக்கு 3வது பாவம் என்பது அந்த பாவத்தை 200% வளர்க்கும் சொல்கிறோம் இல்லையா. அப்போது 7வது பாவத்தை சிவப்பு கம்பளம் கொண்டு இந்த 9வது பாவம் வரவேற்கிறதுனால இது பிரமாதமாக வேலை செய்யும். 7-9 இங்கே 7வது பாவத்தை 8வது பாவம் கண்டு கொள்ளவில்லை. எதிர்க்குது அப்படின்னு சொல்லலை, கண்டு கொள்ளவில்லை. ஏன்னா இந்த பாவத்துக்கு இது மத்தியம பாவம், அதனால் இந்த 7வது பாவம் மத்தியமமாக தான் வேலை செய்யும். அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் சார். அது போக போக நீங்கள் அனுபவம் வரும்போது புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போதைக்கு லக்ன பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுதுன்னா 1-3-1-3-7-9 தொடர்பு கொள்ளுது. இப்போ இதுக்கு பலன் எப்படி சொல்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் சார். ஏற்கனவே தலையில் பார்த்தோம் இல்லையா, இப்போ இவருக்கு தலை சம்பந்தமான பிரச்சனை வராது. நெற்றின்னு பார்த்தோம் இல்லையா, நெற்றி சம்பந்தமான பிரச்சனை வராது. இதுக்கப்புறம் இந்த நெற்றியில் வந்து வலது பக்க மூளை வேலை செய்யுமா இடது பக்க மூளை வேலை செய்யுமான்னு பார்க்கும்போது, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒற்றைப்படை பாவங்கள் அகம் சார்ந்தது, இரட்டைப்படை பாவங்கள் புறம் சார்ந்தது. அப்போ இவருக்கு அகம் சார்ந்த விஷயத்துக்கு சம்பந்தமான மூளை வந்து நல்லா வீரியமாக வேலை செய்யுமா, புறம் சார்ந்த விஷயத்துக்கான மூளை வந்து வீரியமாக வேலை செய்யுமா சார்? அகம் சார்ந்தது தான். பட் இதெல்லாம் புக்கில் இருக்காது, ஏன்னா இப்போ தோணும் போது நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இயற்கையாகவே அது மாதிரி இருக்குது. மூளையில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. பெண்களுக்கு எப்போதுமே வலது பக்க மூளை அதிகமாக வேலை செய்யும், ஆண்களுக்கு இடது பக்க மூளை அதிகமாக வேலை செய்யும். சயின்டிஸ்டுக்குலாம் அவங்களுக்கு வலது பக்க மூளை கம்மியாக வேலை செய்யும், ஆர்டிஸ்டுக்குலாம் வலது பக்க மூளை அதிகமாக வேலை செய்யும். ஏன்னா திறமைங்கிறது மனுஷனுக்கு எல்லாரும் யூக்கலாம், ஒரு சிலருக்கு தான் ரெண்டுமே பேலன்ஸாக வேலை செய்யும். அது ஜாதகத்தில் தசாபதி மாறும்போது முன்ன பின்ன அது மாற்றம் இருக்கும். இந்த லக்ன பாவங்கிறது இந்த விதி கொடுப்பினை அப்படிங்கிறதால. அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நீங்கள் பெண்களுக்கு உடனே ஒரு பிரச்சனைனா உடனே அழுதுருவாங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க. இந்த கல்யாணம் ஆகும்போது தெரியும், கல்யாணம் ஆகிட்டு எவ்வளோதான் இதுவாக இருந்தாலும் கூட எங்கள் வீட்டில் செல்லமாக இருந்திருக்கு, அப்புறம் போவாங்க, மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன ஒன்று சொல்லிவிடுவாங்க, உங்கள் வீட்டில் இப்படி தான் இருந்தியா அப்படின்னு திட்டிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவோம், நேராக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணோம், அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இன்னும் தூண்டி விடுவாங்க. இன்னும் போயிட்டு நீ என்ன புருஷனை கையில் போட்டுக்கலையா நீ? உடனே அப்பா என்ன பண்ணுவார், என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்பார். அப்பா வந்து ஃபோனை வாங்கி
உனக்கு அறிவு இல்லையா, வீட்டில் இருந்த மாதிரி அங்கே இருக்கிறதா அப்படின்னு உடனே பொண்ணு அழுதாயிடும், உடனே அழுவ ஆரம்பிச்சு. அவருதான் இல்லையா சார், ஏன்னா மனசு அந்த வலது பக்கம் மூளை வேலை செய்கிறதால உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் வித்தியாசம் சார், இருக்கிறத அப்படியே டப்புன்னு சொல்லிடுவாங்க, இருக்கிறத டப்புன்னு சொல்லிடுவாங்க. அது உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச வலது பக்கம் மூளை இருக்கிறவங்களெல்லாம் முடியாது. சென்டிமெண்ட் தாட்ஸ் இருக்கிறவங்களால அந்த மாதிரி முடியாது. பொறுமையாக நிதானமாக இதெல்லாம் வந்து இரட்டைப்படை பாவம். அந்த காலகத்தை நீங்கள் நேற்று படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இரட்டைப்படை பாவத்துக்கும் ஒற்றைப்படை பாவத்துக்கும். நைட்டு படிச்சிங்களா சார், அந்த அகம் சார்ந்த யார் யாரெல்லாம் படிச்சிங்க சார்? ஓ, ரெண்டு பேர் தான் படிச்சிருக்காங்களா, சரி. இன்றைக்கி போய் முடிஞ்சா பாருங்க, ஒரு கிரியேட்டிவிட்டி வரும். அதாவது நம்ம வெறும் விதிக்கிற மட்டுமே வச்சு அப்ளை பண்ண முடியாது சார், அந்தந்த சூழல் அந்த காரகத்தை இந்த மாதிரி கற்பனை திறனோடு நம்ம பேசும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த வகையில் இங்கே நெற்றி அப்படின்னு பார்க்கும்போது நெற்றி சம்மந்தமாக பிரச்சனை இல்லைன்னு தெரியுது. இதே 2, 4, 6, 10 அப்படின்னா இவருக்கு தலையில் பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஏன்னா 8, 12 இல்லை இல்லையா. இருந்தாலும் தலை சம்பந்தமான விஷயங்கள் இதை விட கொஞ்சம் கம்மி தான். கிரியேட்டிவிட்டி அதாவது உணர்ச்சி வசப்படக்கூடிய உடனுக்குடன் வார்த்தைகள், அதாவது இந்த ஒற்றைப்படைய பாவம் போது உடனுக்குடன் வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும் சார். இந்த கவிஞருக்கெல்லாம் பாருங்கள், சில கவிஞருக்கெல்லாம் எங்கேருந்து தான் எடுக்கிறாங்கன்னு தெரியாது, உடனுக்குடன் வார்த்தை அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அது காரணம் என்ன, அவங்க ஜாதகத்தில் லக்ன பாவத்துடைய கொடுப்பனைங்கிறது ஒற்றைப்படையாக இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும், வேகமாக பேசிட்டு போயிடுவாங்க. இரட்டைப்படை பாவம் 2, 4, 6, 10 எப்படி இருக்குன்னா அவங்க நிறுத்தி நிதானமாக பொறுமையாக ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு யோசித்து அந்த பேசுகிற பேச்சுலாம் நம்ம புரிஞ்சிக்கலாம். ஒருத்தருக்கு லக்ன பாவம் ஒற்றைப்படையா இரட்டைப்படையா, ஒற்றைப்படை பாவம் தான் டக்கு டக்கு டக்குன்னு வேகமாக பேசுவாங்க, அது கலைத்துறைக்கு நல்லாயிருக்கும். எப்பவுமே நீங்கள் பேசுறது மெதுவாக பேசினான்னா அதில் ஒரு ரசனை இருக்காது. டைமிங் சென்ஸ்னு அந்த காமெடிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சினிமாவில் வரக்கூடிய காமெடிலாம் ரொம்ப நிறுத்தி நிதானமெல்லாம் இருக்காது, டக்குன்னு பேசுவாங்க. அதனால தான் அந்த காமெடி சம்மந்தமான விஷயம்லாம் நீங்கள் பாருங்கள், சினிமாவில் தாய்மொழியில் இருக்கிறவங்க தான் காமெடியில் பெரிய ஆளாக முடியும், வேறு மொழியில் இருக்கிறவங்க வந்து காமெடியில் பெரிய ஆளாக முடியாது, எல்லா சினிமாவிலையும் சரி. ஆனால் ஹீரோ ஹீரோயின்லாம் அந்த மாதிரி இல்லை. அந்த டைம் சென்ஸ் அப்படிங்கிறது ஒற்றைப்படை பாவத்துக்கு அந்த வலது பக்கம் மூளை, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன சார் இருக்குது, என்ன திறமை என்ன இருக்கு, என்ன சார் உயிர், உயிர்னு இருக்கு இல்லையா. இந்த 1வது பாவத்துக்கு உயிர்னு ஒரு காரணம், ஏன் அப்படின்னா உடம்புல உயிர் இருக்கிற இடம் எதுன்னா மூளை தான் சார்.